வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினராக வந்து பைக் வாங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 125 cc பார்க்கும்போது அவன் வந்து ஒரு 160 cc வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ட்டு அந்த சிசிக்கு வந்து போவாங்க. இது 200 cc போகிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைலேஜ் வேணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த 160 cc வந்து வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த 160 cc பார்த்தீங்கன்னா ஒரு 5 பைக் வந்து கம்பேரிசன் பண்ணி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா NS 160. ஸோ இந்த பைக்கோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பான ஒரு டிசைனே சொல்லலாம், ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் உள்ள பைக்னே சொல்லலாம். அடுத்து வண்டியோட இன்ஜின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 160.3 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve ஆயில் ப்ளஸ் ஏர் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது பவர்னு பார்த்தோன்னா 17.2 பிரேக்கர்ஸ் 9000 rpm, டார்க்னு பார்க்கும்போது 14.6 நியூட்டன் மீட்டர் 7250 rpm வந்து ப்ரொடியூஸ் பண்ணு. ஸோ ஒரு நல்ல பவர் அண்ட் டார்க்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வண்டியோட டயர் சைஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 90x90 17 inch அளவில் கொடுக்குறாங்க. இதே ரியரில் பார்த்தீங்கன்னா 120x80 17 inch அளவில் வந்து தராங்க. பிரேக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 260 mm டிஸ்க் பிரேக் வந்து தராங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 230 mm டிஸ்க் பிரேக் வந்து தராங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சேஃப்டிஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டியும் பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா 12 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க. மைலேஜும் பார்க்கும்போது 45-50ன்றது வந்து பஜாஜ் சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. டாப் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 120+ வந்து போன்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட்டுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 151 kg வந்து வருது. நெக்ஸ்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 177 mm வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட சீட் ஹைட்னு பார்க்கும்போது 1060 mm வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வண்டியோட கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட், ஒயிட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேனு மூணு கலர் வேரியண்ட் வந்து இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ளூ கலர் வேரியண்ட் வந்து இப்போதைக்கு வந்து கரண்ட்டாக வந்து ஸ்டாக் கிடையாது. இருந்தாலும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 கலர் வேரியண்ட் வந்து 160 வந்து கொடுக்குறாங்க. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் சொல் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு அனலாக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டை பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கும் ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோ சாக் அப்சர் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிமீட்டர் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 1,35,000-1,40,000 வந்து ஆண்ட்ராய்ட் சென்னை வந்து வருது. இந்த வண்டியை பற்றி வேறு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியை பற்றி ஏற்கனவே வந்து டீட்டெயில் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். டீட்டெயிலாக இந்த வண்டியை பற்றி தரணும் மேலே வந்து ஆக்கி கொடுக்குறோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா RTR 162V பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வண்டியோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம காம்பாக்டான ஒரு டிசைன்னு சொல்லலாம். ஷார்ட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக சூட் ஆகும். அடுத்து வண்டியோட இன்ஜின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா 159.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்ட் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது பவர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15.5 பிரேக்கர்ஸ் 8400 rpm, டார்க்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 13.9 நியூட்டன் மீட்டர் 7000 rpm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வண்டியோட டயர் சைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 90x90 17 inch அளவில் வந்து கொடுக்குறாங்க. இதே வந்து ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 110x80 17 inch அளவில் வந்து தராங்க. இதே வந்து டிஸ்க் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 120x80 17 inch அளவில் தராங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கும் ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் சாக் அப்சர்வ் வந்து தராங்க நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தா நமக்கு வந்து ஆர்பிஎம் மட்டும் அன்லாக்லையும் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலையும் வந்து தராங்க. ஸோ ஒரு பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியோட டாப் ஸ்பீட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 120+ போன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது 48-50ன்றது வந்து கம்பெனி தரப்பில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வந்து 1,30-1,35,000 வந்து ஆண்ட்ராய்ட் சென்னை வருது. நெக்ஸ்ட் வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 790 mm வந்து தராங்க. இதே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm வந்து தராங்க. நெக்ஸ்ட் வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட், ப்ளூ, பிளாக், ரெட், கிரே, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் ரெட்னு ஒரு 4-5 கலர் வேரியண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கலர் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும் மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா Honda Xtreme 160R பற்றி தான் பார்க்க போகிறோம். வண்டியோட டிசைன் பார்த்தீங்கன்னா செம ஒரு மஸ்குலரான டிசைன்னு சொல்லலாம். ஸோ வேறு லெவலில் வந்து ரோட் ப்ரெசன்ஸ் வந்து இருக்க ஒரு பைக்னே சொல்லலாம். வண்டியோட இன்ஜின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 163 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா பவர்னு பார்த்தீங்கன்னா 15 பிரேக்கர்ஸ் 8500 rpm, டார்க்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 14 newton meter 6500 rpm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. வண்டியோட ஃப்ரண்ட் டயர் சைஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா 100x80 ரியர் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 130x17 கொடுத்துருக்காங்க. ஸோ டியூப்லெஸ் டயர் 17 inch அளவில் வந்து கொடுக்குறாங்க. வண்டியோட பிரேக் செட்டப் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 276 mm டிஸ்க் வந்து தராங்க. இதே ரியரில் பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்க் வந்து தராங்க.
ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோக் செட்டப் ஆகும்போது நமக்கு வந்து டெலஸ்கோப்பிக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோ சாகப்ஸர் வந்து கொடுக்குறாங்க. ஏற்கனவே பார்த்த ரெண்டு பைக்லேருந்து இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எல்இடி செட்டப் தான் இந்த பைக்கில் வந்து கொடுக்கு. நெக்ஸ்ட் வண்டியோட சீட் ஐட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 790 mm வந்து தராங்க. இதே வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 167 mm வந்து கொடுக்குறாங்க. வண்டியோட வெயிட்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 138 வந்து கொடுக்குறாங்க. வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது வந்து 45 to 50 வந்து கம்பெனி தரப்பில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. டாப் ஸ்பீன் பார்த்தீங்கன்னா 120+ வந்து போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தாலும் ஃபுல்லாக வந்து டிஜிட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைஸ் அண்ட் கட் ஆஃப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அசார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில்வர், ரெட், பிளாக், ப்ளூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 135,000 to 138,000 வந்து வருது. ஸோ இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு வேறு எதாவது டவுட்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டை எக்ஸ்பிளேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வண்டியோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா செம ஷார்ப்பான டிசைனே சொல்லலாம். அடுத்து வண்டியோட இன்ஜின் பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா 162.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா பவர்னு பார்க்கும்போது 13.7 பிரேக்கர்ஸ் 8000 ஆர்பிஎம், டார்க்குன்னு பார்க்கும்போது 14.7 நியூட்டன் மீட்டர் 5500 ஆர்பிஎம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 276 mm, ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 220 mm வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து டயர் சைஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 80x90 17 inch அளவிலையும், ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 170x17 inch அளவிலையும் வந்து கொடுக்குறாங்க. வண்டியோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 143 kgs வந்து கொடுக்குறாங்க. வண்டியோட சீட் ஐட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 795 mm வந்து கொடுக்குறாங்க. இதை கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 160 mm வந்து கொடுக்குறாங்க. வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12 liters. ஸோ மைலேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 45 to 50 வந்து இதில் வந்து தாராளமாக கிடைக்கும். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தா ஃபுல்லி டிஜிட்டல் தான். நெக்ஸ்ட் வண்டியோட லைட் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆலேஜில் வந்து இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கும் ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோ சாகப்ஸரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 133 to 138,000 வந்து ஆண்ட்ராய்ட் சென்னை வந்து வருது. வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக், சில்வர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூன்னு ஒரு 4 color வேரியண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி ஏதாவது டவுட்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியல மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா RTR 164 VF தான் பார்க்க போகிறோம். ஸோ வண்டியோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பான ஒரு மஸ்குலர் டிசைன்னு சொல்லலாம். வண்டியோட இன்ஜின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 159.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve ஆயில் ப்ளஸ் ஏர் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா பவர்னு பார்க்கும்போது 17.6 பிரேக்கார்ட்ஸ் 9250 ஆர்பிஎம், டார்க்குன்னு பார்க்கும்போது 14.7 நியூட்டன் மீட்டர் 7250 ஆர்பிஎம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. வண்டியோட டயர் சைஸ் பார்க்கும்போது 90x90 17 inch வந்து தராங்க. இதே ரியரில் பார்த்தீங்கன்னா 130x17 R17 inch அளவில் வந்து தராங்க. டியூப்லெஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து 270 mm பெட்ரல் டிஸ்கும், ரியரில் பார்த்தீங்கன்னா 220 mm பெட்ரல் டிஸ்கும் வந்து கொடுக்குறாங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் பேஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. வண்டியோட லைட் செட்டப் பார்த்தா ஃப்ரண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆலஜனில் வந்து இருக்குது. இதே ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. வண்டியோட சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கும் ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோ சாகப்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க. மைலேஜ் பார்க்கும்போது 48 to 50 வந்து கம்பெனி தரப்பில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. டாப் ஸ்பீட் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 130+ போன்ற மாதிரி கம்பெனி தரப்பில் வந்து சொல்கிறாங்க. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பார்த்தா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரீலோடராகவே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வண்டியோட சீட் ஹைட் பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா 800 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வண்டியோட வெயிட்னு பார்க்கும்போது 145 kgs வந்து வருது. நெக்ஸ்ட் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ, பிளாக்னு 3 color வேரியண்ட் வந்து இப்போதைக்கு வந்து கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் ஸ்பெஷல் எடிஷன் ஒரு வேரியண்ட் வந்து இருக்குது. ஃபைனலாக வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது 138,000 to 145,000 வந்து ஆண்ட்ராய்ட் சென்னை வந்து வருது. ஸோ இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணால் மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு எந்த சிசிக்குள்ள பைக்கை வந்து கம்பேர் பண்ணலான்றதை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கம்பேர் பண்ண இந்த 5 பைக்குள்ள உங்களுக்கு எந்த பைக் வந்து பிடிச்சிருக்கு, இல்லை எந்த பைக் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை இந்த பைக்கில் வந்து எது வாங்குவீங்கன்றதை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு இந்த பைக்கில் ஏதாவது டவுட்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.